வெல்கம் டு தி சேனல் விஷு ஷெஃப். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஷேர் பண்ண போறேன். சோ என்னது அப்படின்னா, என்னோட ஸ்கின் கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் 15 வீடியோ தான் கூட ஷேர் பண்ண போறேன். சோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்க நான் இதுக்கு முன்னாடி எந்த கலர் இருந்துட்டு இந்த கலருக்கு வந்திருக்கேன் தெரியாது. சோ அவங்களுக்காக பாத்துக்கோங்க, நான் இந்த கலர் இருந்துட்டு தான் இப்ப இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, 7 days எப்படி வந்து நம்மளோட கலர் வந்து நம்மளோட ஸ்கின் கலர் ஸ்கின் டோனை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது, அந்த பிக்மெண்டேஷன் டார்க்னஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இதுல இருந்தெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரது, அதுவும் வித்தின் 7 days எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு DIY பேக் தான் வந்து செஞ்சு காட்ட போறேன். ஸோ இது நேச்சுரல் தான். ஸோ இதனால இந்த பேக்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உங்கள் ஃபேஸ் நல்லாவே பிரைட் ஆகும், டார்க் சர்க்கிள்ஸ் முக்கியமாக நல்லாவே குறையும். உங்களுக்கு இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படின்னா இந்த பேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த பேக் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த பேக் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பேக் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வித்தின் 7 days உங்களால் உங்களோட 5 shades அதை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னாலுமே, அட்லீஸ்ட் கண்டிப்பாக இந்த பேக் நீங்கள் செஞ்சுட்டு வந்து ஒரு 7 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் 2 shades வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். 2 to 3 shades வந்து அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின் டைப் உங்கள் ஸ்கின் கண்டிஷன் பொறுத்து இருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து வித்தின் 7 days இது நல்லா ஒர்க் ஆச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிட்டு என் ஸ்கின்ல. ஸோ அதனால வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் இது எனக்கு நல்ல ஒர்க் ஆச்சு, மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ காட்ட போகிற DIY மோஸ்ட்டாக வந்து கிச்சன் இன்க்ரீடியன்ஸ்லேயே முடிஞ்சிடும். அப்படியும் இல்லாமல் ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் நம்ம வந்து ஷாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப அதுவும் ரொம்ப ஹை ரேஞ்செலாம் இல்லை, ரொம்ப லோ ரேஞ்சில் தான் அந்த 2-3 திங்ஸுமே. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வாங்கிடலாம். ஸோ நான் எப்படி வாங்கினேன், நான் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக வாங்கினேன், என் மணியை ரொம்பவே சேவ் பண்ணேன். அந்த 3 ப்ராடக்ட் வாங்குறதாகட்டும் நான் வந்து நிறையவே சேவ் பண்ணேன் அதிலிருந்து. ஸோ நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஷ் கரோ அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக சேவ் பண்ணேன். ஸோ நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நார்மலாக வந்து இப்போ ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நான் போய் ஏதாச்சும் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் போய் வாங்கினேன் அப்படின்னா நான் அதுக்கும் பே பண்ணணும், டெலிவரி சார்ஜும் நான் பே பண்ணணும். இதுவே நான் கேஷ் கரோ மூலியமாக போனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஏதாச்சும் பே பண்ணி வாங்குறேன், வாங்குறப்போ வந்துட்டு எனக்கு அடிஷ்னலாக வந்து கேஷ் கரோ வந்து எனக்கு வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க, அதாவது ஃப்ரீ மணி கொடுப்பாங்க. நான் வாங்குற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே எனக்கு ஃப்ரீ மணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது யாராச்சும் வேணாம்னு சொல்லுவோமா, அதாவது ஃப்ரீயாக காசு கொடுத்தாங்கன்னா யார் வேணாம்னு சொல்லுவோம், நீங்கள் வேணாம்னு சொல்லுவீங்களா இல்லை நான் வேணாம்னு சொல்லுவேனா? கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் இந்த ஆப் பற்றி உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கேஷ் கரோ எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளுக்கு மணி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோக்கு போகிறப்பே வந்துட்டு இடையில நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த பேக் என்னதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபேஸ் பேக் ஃபேஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மாமாவத்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் எதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பர்டிகுலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து என் ஃபேஸ்லேருந்து சூப்பராக என் டேன் என் டார்க்னஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகரமாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் பர்டிகுலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இதுவே வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் இது வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவலில் வந்து என் ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துடுறேன். ஸோ தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துகிட்டு 1 teaspoon சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆன்லைன் குவாலிட்டி ஸ்டோரோட பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா 1 teaspoon டொமேட்டோ ஜூஸே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அலுவரா ஜெல் 1 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்க அலுவரா ஜெல் பார்த்தீங்கன்னா மாமாவர்த்தோடது. ஸோ இதில் வந்து விட்டமின் இ இன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம், டார்க்னஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸோ அதனால 1 teaspoon அலுவரா ஜெல் எடுத்துக்கிறேன். இன்க்ரீடியன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ என்னது அப்படின்னா, மாமா எர்த்தில் வந்து இப்போ சூப்பரான ஒரு சேல் போட்டிருக்காங்க. ஸோ என்ன சேல் அப்படின்னா, நீங்கள் மாமா எர்த் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நான் வந்து இப்போ வந்து அலுவரா ஜெல் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒன்று வாங்குறேன், ஒன்று வாங்கிட்டு நான் இந்த கூப்பன் கோட் ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க அந்த OMG அப்படின்ற அந்த கூப்பன் கோடை வந்து நான் கொடுத்துறேன். கொடுத்தா எனக்கு வந்து நான் இது ஒன்று வாங்கினா எனக்கு இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, OMG அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் கேஷ் கார்டு மூலியமாக மாமாவத்தில் போயிட்டு ஏதாச்சும் வாங்கினீங்க அப்படின்னா
உங்களுக்கு அவங்க வந்து 20% கேஷ்பேக் அடிஷனலாக தருவாங்க. ஸோ வேற எந்த வேவுமே இல்லை இவ்வளோ சீப்பராக வந்துட்டு இந்த மாமா ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு, வேற எந்த ஒரு வேவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிறைய நாள் யோசிச்சிருப்பீங்க இந்த ஹேர் மாஸ்க் வாங்கணும், இந்த ஃபேஸ் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் வந்து ரைட் டைம், பிகாஸ் கம்பேரிசனும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அலுவரா ஜெல் நான் இப்போ வாங்குறேன், ஓகே, நான் வந்து ரெண்டு வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து எந்த ரேஞ்சில் வந்து அவங்க எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. இதுவே நான் வந்துட்டு கேஷ்கர் மூலியமா மாமாவத்தில் போயிட்டு இந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் அந்த ரெண்டுமே சேர்த்தே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரேஞ்சில் தான் தருவாங்க, இவ்வளோதான். ஸோ நம்ம ரெண்டு வாங்குறதுக்கே இவ்வளோ நீங்க வந்து பே பண்ணாலே போதும். ஸோ சூப்பரான ஒரு திங் தான். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபேஸ் வாஷும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், உப்டன் ஃபேஸ் வாஷ். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், இதுவும் சரி அதுவும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்றேன். நான் நிறைய மாமாத்துல இருந்தெல்லாம் வாங்க மாட்டேன், ஃபியூ தான் வாங்குவேன். ஸோ அது எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷும் அப்படிதான், நம்ம வந்து ரெண்டு வாங்கினா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைக்கும். இதுவே நீங்க வந்து கேஷ்கர் மூலியமா வந்துட்டு மாமாத்தை போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலே கிடைச்சிடும். ஸோ சூப்பரான ஒரு திங், ஸோ கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எக்கரவோ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு போய் பார்த்துட்டு நீங்க அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஃபேஸ் பேக்ல போடுறேன் அப்படின்றதையுமே பாத்துங்க. கேஷ் கரோவை இன்ஸ்டால் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கே போயிடுவீங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே 25 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து 1500 வெப்சைட்ஸ்க்கு மேலே இருக்கும், நான் வந்து இப்போ மாமாவத்தை வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே கார்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா கூப்பன் கோட் அப்படின்னு இருக்கும், அதுல வந்து OMG அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒன்று வாங்கினா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 20% கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 250 rupees எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அமேசான் வவுச்சராவோ இல்லை உங்கள் டேட்டா அக்கௌண்ட்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கேஷ் கரோ அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த பேக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 teaspoons கோகோனட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் உள்ள ஒரு பேக் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ வந்து இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அல்லவோ ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீனான ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes இல்லை ஒரு 15 minutes ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்ல உங்கள் டார்க்னஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு 7 days உங்களுக்கு வந்து ஒரு பளபளப்பான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து எனக்கு 15 minutes கிட்டே ஆயிடுச்சு, நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனான டவல் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையும் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே பிரைட்னஸ் உங்களுக்கு சூப்பராகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும். நான் வந்து ஹிமாலயாஸ் பேபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது நான் போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு மைல்டான ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்களேன் என் சீக்ஸ் கிட்டலாம் எந்தளவுக்கு க்ளோ வந்திருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோ தான் இந்த பேக், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணணும் இல்லை, நான் காட்டுற எந்த ஒரு பேக்குமே நீங்கள் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணணும் இல்லை, இங்க அளவோ பாடி ஃபுல்லுமே நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களால முடிஞ்சது அப்படின்னா. சோ இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், 7 days உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்க டெய்லி அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு எத்தனை வீக்லி எத்தனை டைம்ஸ் அப்ளை பண்றது அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். டெய்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிடும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ நீங்கள் கேஷ்கர் மூலியமாக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன், மாமாவத்துலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக அவங்க மணி கொடுக்குறாங்க, எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும், ஃப்ரீயாக யாராச்சும் மணி கொடுப்பாங்களே இந்த உலகத்தில். ஸோ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ண போறீங்க, போயிட்டு கேஷ்கர் மூலியமாக போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஃப்ரீ மணியும் கொடுப்பாங்க. ஸோ யாருமே இதை வேணான்னு சொல்ல மாட்டோம், நானும் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஓமேகாட் சேல், அதாவது OMG சேல் மாமாவத்தில் வந்துட்டு ரொம்பவே லிமிட்டட் பீரியட்ல மட்டும்தான் கிடைக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைமை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ ரொம்ப லிமிட்டட் பீரியட்ல தான் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம போய் வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளவு நேரம் இப்படி பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ கிளம்புறேன், பாய்.